வெல்கம் டு ஹாலிவுட் தமிழ் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம என்ன மூவியோட ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பார்க்க போகிறோம்னா 1995ல் ரிலீஸ் ஆன வாட்டர் வேல்ன்ற மூவியோட ஸ்டோரி எக்ஸ்பிளைன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ரெபல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்துடும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்தில் உள்ள எல்லா பனிமலைகள் பனிப்பாறைகள்லாம் உருகி உலகம் ஃபுல்லாக தண்ணியே ஆகிடுது, தரையே இல்லை, எல்லாருமே போட்டில் தான் விடுறாங்க. மூவியோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அவரோட போட்டில் ஒரு பாட்டில் இருக்குது, அதில் பாத்ரூம் போகிறாரு, போய் அதை ஒரு ஃபில்டரில் ஊற்றி அதுலேருந்து தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்து அதை குடிக்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ கடலில் போய் ஒரு ஜாடி ஃபுல்லாக மண்ணை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் எதை வேணாலும் விற்று மாற்றுற மாதிரி ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு அந்த மணலை வைக்கிறதுக்காக இங்கேருந்து கிளம்பி போகிறாரு. ஹீரோ அந்த மணலை வச்சுருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோ அந்த இடத்துல உள்ள வர்றாங்க, அந்த இடத்தோட அமைப்பு வித்தியாசமாக இருக்குது. டோரை வந்து உள்ள உடனே ஹீரோ உள்ள போகிறாரு. நெக்ஸ்ட் சீனில் ஒரு ஜாடி மணி ஹீரோ விற்கிறாரு, கிட்டத்தட்ட தங்கத்தோட அதிக ரேட்டு போகுது. ஹீரோ அவன் இருக்க மற்ற மண்ணை வச்சுக்கிட்டு பக்கத்தில் தண்ணி இருக்க இடத்துக்கு வரான். அங்கே கொல்லை கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தவன் ஒரு வயசானவன்கிட்ட தண்ணி தரன்னு சொல்லி ஒரு விஷயத்த கேட்குறான். நிலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான மேப்பு எந்த பொண்ணோட முதுவில் இருக்குன்னு அவன் கேட்குறான். அப்போ இந்த வயசானவன் ஒரு குட்டி பொண்ணை காமிக்கிறான். அப்போ இவன் கொஞ்சோண்டு தண்ணி கொடுக்குறான். அப்போ ஹீரோ இங்கேருந்து போய் 5,000 தண்ணி கேன் வாங்குறாரு. அப்போ இங்கேருந்து இவன் பக்கத்தில் போய் உடனே காசு வச்சுன்னு என்ன பண்ண போகிறா அப்படின்னு அவன் கேட்குறான். அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொன்னானே அவன் இங்கேருந்து கிளம்பிடுறான். அந்த குழந்தைய பார்த்து அந்த குழந்தை எங்கே இருக்குன்ற விஷயத்தெல்லாம் இவன் இப்போ தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ ஹீரோ அங்கே என்ன பண்ணுறதுனா ஒரு தக்காளி செடி ஒன்று கேட்குறாரு, அதை காசு கொடுத்து வாங்கிட்டு இங்கேருந்து அவர் போட்டுக்கு போகிறாரு. அவர் அதில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்ருக்காரு. அப்போ இங்கேருந்து ஒருத்தன் வந்து இவன் கொல்லக்கூட்டத்தை சேர்ந்தவனா இருக்கலான்னு ஹீரோவை தப்பாக முடிவு பண்ணிடுறானா, ஹீரோ அந்த கொல்லக்கூட்டத்தை சேர்ந்த ஒரு ஸ்பையாக இருக்கலான்னு முடிவு பண்ணி ஹீரோவை பிடிக்கிறானா. அப்போ தான் புரியுது ஹீரோ ஒரு மியூட்டன் மாதிரி, எப்படின்னா அவனால் தண்ணியிலையும் மூச்சு விட முடியும், தரையிலையும் மூச்சு விட முடியும். ஹீரோட சண்டை போகிறானா ஹீரோ ஒரு ஆளை கொண்டு வர்றாரு. அப்புறம் ஹீரோவை அடிச்சு பிடிச்சி ஒரு கூண்டில் அடைச்சிட்றானோ. நெக்ஸ்ட் ஹீரோ போர்டில் இருக்கிற பொருட்கள்லாம் முடிவு பண்ணி ஹீரோ கொல்லக்கூட்டத்தை சேர்ந்த ஒரு ஸ்பையே அப்படின்னு முடிவு பண்ணி ஹீரோவை ஒரு பதகுழியில் உள்ளே விட்டு சாவடிக்க முடிவு பண்ணுறாங்க. அப்போ கூண்டோட அவனை அப்படியே பதகுழியில் இறக்கிட்டு இருக்காங்க. அப்போ கொலைக்காரங்க கூட்டமாக வராங்க, வந்து இவங்க இருக்க இடத்த பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஹைடெக் வெப்பன்ஸ்லாம் வச்சுருக்காங்க, இவங்க இருக்க இடம் பயங்கரமாக டேமேஜ் ஆகுது. அப்போ ஹீரோவை நிப்பாட்டிடுறாங்க. ஹீரோ அந்த பதவியில் பாதியில் மாட்டிக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் நிற்கிறாரு. அப்போ அவங்க ஹைடெக் வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க, ஆனால் இவங்க வெறும் கிராஸ் பவும் காமன் பவும் யூஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஈஸியாக அவங்க போட்டு தள்ளிட்டு உள்ளே வந்துடுறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு வயசானவன் ரொம்ப நாளாக ஒரு ஹேர் பலூன் ரெடி பண்ணிடுவான், வெடி விபத்தில் தப்பி தவறி போய் அது மேலே விழுகிறான், அது ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அவன் அந்த லிவரை இழுக்கிறன்ற பேரில் லிவரை பிடிங்கிடுறான். சரி அது தனதான மேலே ஏற ஆரம்பிக்குது. சரி அது போய்டுமோன்ட்டு அது மேலே ஏறுறான். அப்போ ஹீரோயினையும் அந்த குட்டி பொண்ணையும் கூப்பிட்றான். அவன் ஏறிடுறான், அவங்க ரெண்டு பேர்னால ஏற முடியல, என்ன மன்னிச்சிடுமா சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். ஹீரோ என்ன குட்டி பண்ணி வச்சுக்கிறாங்க, இந்த இடத்தோட தப்பிக்கினா நம்ம ஹீரோ காப்பாற்றினா மட்டும் தான் இந்த இடத்தோட தப்பிச்சு போக முடியும்னு முடிவு பண்ணி ஹீரோ அந்த இடத்துல வந்து காப்பாற்றுறாங்க. ஹீரோ இங்கேருந்து அவன் போட்டில் போயிட்டு நீங்கள் போய் டோரை திறங்க, உங்களை அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறான். அவங்க இங்கேருந்து போய் டோரை திறக்கிறாங்க, பாதி தான் டோர் ஓப்பன் ஆகுது, அதில் போய் ஹீரோட போட்டு மாட்டிக்குது. ஹீரோ இங்கேருந்து ட்ரிக்காக மேலே போய் அந்த டோர் ஃபுல்லாக திறந்துக்கிட்டு ஹீரோயினையும் அந்த குட்டி பண்ணியும் ஹீரோவும் 3 பேரும் தப்பிச்சு அந்த இடத்தோட வெளில போகிறாங்க. அந்த கொள்ளக்கார கூட்டத்தோட ஷூட்டிங் போட் வந்து அந்த இடத்த அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அவர் போட்டில் ஒரு கன் இருக்குது, அதில் ஒரு ஹூக்கில் ஒரு ரோப் லைன் செட் பண்ணியிருக்கு, அதை செட் பண்ணி அந்த ஷூட்டிங் போட்டை நோக்கி நேராக விட்றாரு. அது போய் கரெக்டாக அது லாக் ஆகிடுது. அப்போ ஹீரோட போட் போக போக அந்த ஷூட்டிங் போட்டு அப்படியே திரும்பி அவங்க ஆளுங்களே சுட்டு தள்ளுறானா. சரியான வெறி பிடிச்ச போயிடலாம், அவங்களோட கொள்ளைக்கார கூட்டத்தோட ஹெட்டோட ஷிப்பையே அடித்து வெடிக்க வைக்கிறாங்க. ஹெட்டும் கொள்ளையர்களும் தண்ணியில் ஊற்றி தப்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் அந்த கொள்ளைக்கூட்டமும் அந்த கொள்ளைக்கூட்டத்தோட தலைவனும் உள்ள போகிறாங்க. அந்த கொள்ளைக்கூட்டத்தோட தலைவனுக்கு ஒரு கண்ணு போயிட்டு 2 பேர் பிடிச்சி வச்சிருக்காங்க. அந்த குட்டி பொண்ணை பற்றி யார் சொல்லுவீங்களோ அவங்க உயிர் தப்பிப்பீங்க, இன்னொரு தடவை கொண்டுடுவான் அப்படின்னு 2 பேரும் நான் சொல்கிறேன்னா அந்த கொள்ளைக்கூட்டத்தோட தலைவன் என்ன பண்ணுறான்னா, ரெண்டாவதாக சொல்ல வந்த அவனை சுட்டு கொண்டுட்டு ஃபஸ்ட்டு அவள் ஒன்று விஷயத்தை கேட்குறான். இங்கேருந்து தப்பிச்சு போனவன் கூட அந்த குட்டி பொண்ணு தப்பிச்சு போயிட்டா அப்படின்னு உண்மையாக சொல்லிடுறான். அப்போ அந்த கொள்ளைக்கூட்டத்தோட தலைவன் என்ன பண்ணுறான்னா, அவன் கூட இருக்கணும் விட்டு இந்த நீ சுட்டு கொண்டுட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் இவங்க ரொம்ப தூரம் இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் 2 பேரில் இறச்சும் சாகணும், அது நீங்களே முடிவு பண்ணிங்க, இல்லைன்னா அந்த குழந்தைய கொண்டுடு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு ஹீரோ உடனே கொல்ல போகிறாரு. உடனே ஹீரோன்னு சொல்கிறாங்க, அவளை கொல்லாத, அவளுக்கும் யாரும் இல்லை எனக்கும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே அவள் கழுத்தில் உள்ள செயின் அவுத்துறா, இந்தா இதை வச்சுக்கோ, அந்த குட்டி பண்ண கொல்லாத அப்படின்னு சொன்னோடனே இதுக்காக போய் வேற ஆள் போகிறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஹீரோ நடந்து போகிறாரு. அப்போ அவன் அங்கே இருக்கிற ஒரு கண்ணை தூக்கிட்டு ஹீரோ சுடுறா. அப்போ அங்கே இருக்க பாய் மரத்தை விரித்து ஹீரோயின் மேலே போட்டுட்டு துடுப்பச்சு ஒரே அடி ஹீரோயின் மயங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் அந்த கொல்லைக்கூட ஒரு பெரிய கப்பலாக இருக்காங்க, அதில் இருக்க ஆயில் டேங்க்கில் அதை அளக்கிறதுக்காக உள்ள ஒரு சின்ன போட்டை விட்டு ஒரு மனுஷன் விட்டுருக்காங்க. அவனை பார்த்தா மாச கணக்கில் சோறு திங்காத மாதிரி இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோட போட்ல போயிட்டு இருக்கும்போது இங்க இருந்து கொல்லக்கூடத்தை சேர்ந்தா ஒரு சின்ன பிளேன் ஒன்று வருது. உடனே ஹீரோ போய் போட்டுள்ள போய் ஏதாச்சும் வெப்பன் ரெடி பண்ண எடுத்து வர முடியுமான்னு உள்ள போறாரு. இதை பார்த்த ஹீரோயின் இவங்க உள்ள போயிட்டான்னு நினச்சிக்கிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் ஒரு கண்ணு பார்த்துருப்பீங்க, அதில் திருப்பி அந்த ஹூக்கை செட் பண்ணுறா. செட் பண்ணி அதில் ரோப்லைன் ஜாயிண்டாக இருக்குது. இங்கேருந்து என்ன பண்ணுறான்னா இவங்கள ஷூட் பண்ணிகிட்டு இருக்கான். அவனை நோக்கி கரெக்டாக விட்றான். அவனோட உடம்பை தொலைச்சிக்கிட்டு அந்தாண்டை போயிடுது. அந்த பிளேனும் லாக் ஆகிடுது. இந்த போட்டை சுற்றி சுற்றி வரதுனால அந்த போட்டையும் அப்படியே கயிறை வச்சு அப்படியே டைட் பண்ணிக்கிட்டே வருது. அந்த பிளேனோட பைலட் வந்து கன்னை வச்சு சுட்ட அந்த ரோப்பை கட் பண்ண ட்ரை பண்ணுறான். அவனால் முடியல. சரி, ஹீரோ இங்கேருந்து ஹைட்டுக்கு போய் அந்த ரோப்பை கட் பண்ணலான்னு போகிறார். அவராலையும் முடியல. டப்புனா அவன் கண்ணை வச்சு சுட்டு அதை கட் பண்ணிடுறான். ஹீரோவை இங்கேருந்து போட்டு தூக்கி எட்டக்க தண்ணியில் விட்டு எஞ்சிடுது. ஹீரோ இங்கேருந்து போட்டில் ஏறி வந்து ஹீரோவோட முடியெல்லாம் கட் பண்ணி ஏறிடுறான். நான் தான் விடாமல் சொன்னேன், நீ ஏன் விட்டேன்னு சரி கடுப்பா அவனுக்கு. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ பக்கத்தில் ஒரு போட்டு ஒன்று வருது. அதில் இருக்கிறவன் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தரேன்னு சொல்லிட்டு வரான். பார்க்கவே கொஞ்சம் லூஸ் மாதிரி பேசுகிறான், லூஸ் மாதிரி நடந்துக்கிறான். என்கிட்ட பேப்பர் இருக்குது, அதை நான் தரேன், அதுக்கு நீ ஹீரோனை எனக்கு தரணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோன்லாம் உனக்கு தர முடியாது, உனக்கு அரை மணி நேரம் வேணால் தரான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோன்னு செம காண்டா வரான். இங்கேருந்து ஹீரோன் போகிறான். அதுக்கிட்டே ஹீரோ போய் உனக்கு இவ்வளோலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பேப்பர் விட்டுறான். அப்போ அந்த லூசு பையன் என்ன பண்ணுறான்னா சின்னதாக ஒரு கத்தி வச்சு மிரட்டுறான். உடனே ஹீரோ பெரிய கத்தி வச்சு சண்டை போடுறாரு. ஹீரோயினும் அந்த குட்டி பொண்ணு மேலே இருக்காங்க. பார்த்தா முதல்ல இங்கேருந்து அந்த லூசு பையன் மேலே ஏறி வரான். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அந்த லூசு பையனோட முதுவில் ஹீரோ கத்தி வச்சு போட்டுட்டான். மேலே வந்து அவன் செத்து போயிடுறான். அவன்கிட்ட இருக்க எல்லா ஜாமானும் எடுத்துக்கிறாங்க. ஹீரோனுக்கு பசிக்குதுன்றதுனால தான் அந்த லூசு பையன்கிட்ட சாப்பாடு கேட்டிருப்பாங்க. சரி, ஹீரோ இது ஏன் தப்பு தான் சொல்லிட்டு அந்த ஹூக் கன் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ரோப்லைன் கட்டி தண்ணியில் குதிக்கிறான். தண்ணியில் மேந்துட்டே வரும்போது செம பெரிய ஒரு ராட்சச மீன் வந்து ஹீரோவை பிடிக்குது. ஹீரோ அதை சுட்டு கொண்டுட்டு அதை அவ்வளோ பெரிய ராட்சச மீனை இவங்க சமைச்சு சாப்பிட்றாங்க. நெக்ஸ்ட் சீன் ராத்திரி அந்த குட்டி பொண்ணு ஒரு டிராயிங் வரைஞ்சி அதை ஹீரோயின்கிட்ட கொடுத்து அதை ஹீரோட்ட கொடுக்க சொல்லியிருப்பான். ஹீரோயின் வந்து ஹீரோட்ட கொடுக்குறாங்க. அந்த டிராயிங்கில் இவங்கெல்லாம் ஒரு ஃபேமிலியாக இருக்க மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சி அந்த குட்டி பொண்ணு கொடுத்துருக்கா. நெக்ஸ்ட் டேல இவங்க மறுநாள் காலையில் அந்த போட்டில் போயிட்டே இருக்கும் போது இவங்க ஒரு இடத்த பார்க்குறாங்க. அவங்க வந்து போட் ரிப்பேர் பண்ணுறவங்க. இங்கே வந்து ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பைனாகுலர் வச்சு பார்க்குறாரு. இவருக்கு சந்தேகமாக இருக்குது. உடனே ஒரு போட்டுக்கு அடியில் போய் நீர்மூழ்கி கப்பலில் இருக்கிற அந்த ஸ்கோப் வச்சு பார்க்குறாரு. பார்த்தா கொல்லக்கூடத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. அந்த கப்பலை ரிப்பேர் பண்ணுற இருக்கிற இடத்துல இருக்கிற எல்லாரையுமே அந்த கொல்லக்கூடத்தை சேர்ந்தவங்க கொன்று அவங்க எல்லாரையுமே கயிறை கட்டி கையை ஆட்ட வச்சுருக்காங்க. இது தெரிஞ்ச ஹீரோ போட்டை அப்படியே வளைக்கிறாரு. அப்போ அந்த சைடில் வாட்டர் ரைடர்ஸாக அந்த சைடும் சைடும் மூணு மூணு பேராக விட்டு வலையை போட்டு இந்த கப்பலை லாக் பண்ண பார்க்குறாரு. ஹீரோ வந்து ட்ரிக்காக தப்பிச்சிடுறாரு. அவங்க 6 பேருமே தண்ணியில் விழுந்துடுறாங்க. ஹீரோ உடனே போய் அந்த போட்டில் இருக்க கைட்டை வெளில வர்றாரு. செம பெரிய கைட்டு இது. அது போகிற வேகத்தில் அப்படியே போட்டை வேகமாக எடுத்துகிட்டு போகுது. இதில் கடுப்பான வில்லை என்ன பண்ணுறான்னா அவன் கையில் வச்சிருக்க கன் எடுத்து குறி வச்சு ஹீரோவை சுட்டுறான். ஹீரோ கொஞ்சம் ரத்தம் அதிகமாக போகுது. இருந்தாலும் அதை அவரே சரி பண்ணிக்கிறாரு. ஹீரோன்னு கேட்குறாங்க, இன்னும் ஏன் எங்களை நிலத்துக்கு நீ கொண்டு போகலாம், கொண்டு போன தானே சொன்ன அப்படின்னு சொன்னோன்னு அப்படிலாம் எந்த இடமே இல்லை அப்படின்னு ஹீரோ சண்டை வளர்க்குறாரு. உனக்கு நிலத்தை தானே பார்க்கணும் இருன்னு சொல்லிட்டு யாருக்குமே சொல்லாத ரகசியத்தை நான் உன்ட்ட சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பலூன் இருக்குது, அதை தண்ணி உள்ள போகிறாரு. ஹீரோனை போய் அந்த பலூன் உள்ள போக சொல்கிறாரு. ஹீரோனா அந்த பெரிய பலூன் உள்ள போகிறாங்க. ஹீரோன் அப்படின்னா அந்த பலூனை இழுத்துக்கிட்டு தண்ணிக்கு அடியில் போய்கிட்டே இருக்காரு. செம ஆழம் போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா இப்போ இருக்கிற சிட்டி அந்த பில்டிங்லாம் பார்த்தா செம ஆழத்தில் இருக்குது. இங்கேருந்தா மண் எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து திருப்பி மேலே வராரு. மேலே வந்து பார்க்குறாங்க. அப்போ அந்த கொள்ளக்கார கூட்டம் இவங்களை ரவுண்டப் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு எங்கன்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னா இவங்க இருக்கிற போட்டுக்கு அடியில் ஒரு சீக்கிரட்டாக ஒரு இடம் இருக்குது, அதில் ஒளிஞ்சிருப்பான். ஹீரோவையும் ஹீரோயினையும் வில்லம் பிடிச்சி கேட்குறான். அந்த குட்டி பொண்ணு எங்கே இருக்குன்ற உண்மையை சொல்ல அவங்க 2 பேரும் இறச்சி ஒருத்தவங்களை கொண்டுடுவான் அப்படின்னு மிரட்டுறான். நாங்கள் உண்மையை சொன்னாலும் எங்கள் 2 பேரையும் நீ கொண்டுடுவா அப்படின்னு ஹீரோன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணு வந்து அந்த சீக்கிரட் ரூமில் இருக்குன்றதுக்காக ஒரு சின்ன சிக்னலை காமிக்கிது. அதிலே தெரிஞ்சுக்கிறாங்க இவன் ஒளிஞ்சுதான் இருக்கான்னு. அப்போ அந்த கொள்ளக்கார கூட்டத்தோட தலைவன் ஒரு சின்ன ட்ரிக் பண்ணி அந்த குட்டி பொண்ணை வெளில வராசிட்றான். அந்த குட்டி பொண்ணை வெளில வந்துடுது. அந்த குட்டி பொண்ணை தூக்கிக்கிறானோ. அப்போ இந்த போட்டை கொடுத்து சொல்கிறானோ இவங்க 2 பேரையும் கொல்ல சொல்கிறானோ. அப்போ ஹீரோவும் ஹீரோனோ தண்ணியில் வச்சு உள்ளே போயிடுறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஹீரோ கிஸ் பண்ணி ஆக்சிஜன் கொடுக்குறாரு. ஹீரோட காதுகிட்ட மீனுக்கு எப்படி செதில் இருக்குமோ அதேமாரி ஹீரோட காதுகிட்டையும் செதில் இருக்கும். அவரோட காலோட அமைப்புமே அப்படி தான் இருக்கும், மீனோட கால் மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ ஹீரோனும் தண்ணி உள்ளேருந்து மேலே வராங்க. பார்த்தா அந்த போட்டை கொளுத்தி அனாசனம் பண்ணிடுறானோ. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ தண்ணியில் போய் அந்த குட்டி பண்ண வரைஞ்ச டிராயிங்கும் ஒரு புக்கில் இருக்கிற ஒரு பிரிண்டிங் பார்க்குறாரு. அந்த குட்டி பண்ண வரைஞ்சிருக்கிறது ஒரு ட்ரீ, அதே மாதிரி தான் அந்த பிரிண்டில் இருக்கிற ட்ரீயும் அச்சஸில் அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோவும் ஹீரோனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது இவங்கள மூவோட ஸ்டார்டிங்கில் பார்த்தா அந்த ஹேர் பலூனில் தப்பிச்சா வயசானவர் இங்கே வராரு. இவர் எப்படி வந்தார்னா அந்த கொள்ளக்கார கூட்டம் வந்து இவங்களோட போட்டை கொளுத்தி விட்டுருப்பாங்க. அந்த புகை மூலமாக தான் அவர் இங்கே வந்திருப்பாரு. இவங்க 2 பேரையுமே அதில் ஏற்றிக்கிட்டு இங்கேருந்து இவங்க இருக்கிற இடத்துக்கு போகிறாரு. இவங்க வந்து பெரிய இடத்துலேருந்து தப்பிச்சு ஒரு 5-6 போட்டில் மிச்சம் இருக்க பேர்லாம் தப்பிச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு இவங்க போகிறாங்க. ஹீரோ சொல்றாரு, நான் அந்த குட்டி பொண்ணை காப்பாற்ற போதான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. சீன்ல ஹீரோ இங்க இருந்து சின்ன அந்த வாட்டர் பைக் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து அந்த கொலகார கூட இருக்கிற அந்த பெரிய கப்பல் நோக்கி போறாரு ஹீரோ. நெக்ஸ்ட் சீனில் இங்கே வேலை செய்கிற அடிமைக்கெல்லாம் இனிமேல் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம்னு போய் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்தோட தலைவன் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கூடிய சீக்கிரமே தரைக்கு போக போகிறோம், அதுக்கான அந்த குட்டி பொண்ணை கண்டுபிடிச்சி அதுக்கான மேப்பையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை தூக்கிட்டு வந்து அந்த குட்டி பொண்ணோட முதுவை காமிக்கிறாங்க. சீக்கிரம் நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சா நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து இந்த அடிமைகள்லாம் ஏமாத்துறான். இவனெல்லாம் கீழே போய் துடு போட ஆரம்பிக்கிறானோ, அவ்வளோ பெரிய கப்பலுக்கு துடு போட்டு நவுத்துறான். இவங்க இங்கே பேசியிருந்த சமயத்தில் ஹீரோ உள்ள வந்து ஒவ்வொரு கொள்ளக்காரனாக போட்டு தள்ளிட்டு இப்போ இந்த இடத்துக்கு வரான். உடனே இங்கே இந்த இடத்தோட தலைவன் கேட்குறான், யார் நீ, நீ மட்டும் தனியாக வரேன்னு கேட்குறான். அப்போ தான் தெரியுது அது ஹீரோன்னு. ஹீரோ வந்து அந்த இடத்தோட தலைவனை மிரட்டுறான், இப்போ நீ அந்த குழந்தைய நீ என்கிட்ட கொடுக்கலன்னா இங்கே இருக்கிற ஆயில் டேங்கில் நான் நெருப்பு கொளுத்தி உள்ளே போட்டுவிடுவேன்னு மிரட்டுறான். உடனே அந்த இடத்தோட தலைவன் சொல்கிறான், அதை நீ போட மாட்டடா, போட்டால் நீ செத்துருவேன், இந்த குழந்தையும் செத்துடும், அதை பற்றி நான் கவலை உனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாராம். ஹீரோ உடனே நெருப்பு கொளுத்தி போட்டுறாரு. அந்த டேங்குள்ளே பல மாதமாக சாப்பிடாத மாதிரி இருக்கிறவன் அவன் சொல்கிறான், சோலி முடிஞ்சு போச்சுன்றான். பார்த்தா அந்த கப்பல் பயங்கரமாக வெடிக்குது. ஹீரோ இங்கேருந்து மேலே போகிறாரு, மேலே போய் அந்த குட்டி பண்ண காப்பாற்றலான்னு போகிறாரு. அதுக்கடியே அந்த இடத்தோட தலைவன் கீழே அழிச்சிட்டு வந்து பிளேனில் ஏறிடுறான். அப்போ இந்த கொள்ளக்கூட்டத்தை சேர்ந்த ஒரு கொள்ளக்காரன் அப்படின்னா கண்ணை தூக்கிட்டு வந்து ஹீரோ பார்த்து சுடுறான். அந்த கண்ணில் குண்டு இல்லை, ஹீரோ திருப்பி சுட்டு கொண்டுட்டு இங்கேருந்து ட்ரிக் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா கீழே போகிற அந்த இடத்தோட தலைவனை அந்த ஃப்ளைட்டோட கிராஷாக வைக்கிறார். அந்த ஃப்ளைட்லேருந்து அந்த குட்டி பொண்ணை காப்பாற்றி வெளில அடிச்சுட்டு வர்றாரு. அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அப்போ அந்த இடத்துல சேர்ந்தவனே ஹீரோயினும் ஒரு ஹேர் பலூனில் வந்து ரோப் லைன் போட்டு ஹீரோவையும் அந்த குட்டி பொண்ணையும் மேலே இழுக்கிறாங்க. அப்போ இந்த இடத்தோட தலைவன் என்ன பண்ணுறான்னா, அவனும் அந்த ரோப் லைனில் ஏறி வரான். அந்த குட்டி பொண்ணோட காலை பிடிச்சி இழுக்கிறான், நீ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோன்னு மேலே வந்துட்டு ஒரு பாட்டில் தூக்கி விட்டு ஏறிடுறாங்க. அவன் மண்டியில் அடிச்சு அவன் தண்ணியில் விழுந்துடுறான். ஹீரோ அந்த குட்டி பொண்ணு ஹேர் பலூனில் ஏறிடுறாங்க. வில்லன் கடுப்பாக என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்க ஒரு வாட்டர் பைக் இருக்குது, அதுலேருந்து ஒரு கன் எடுத்து இங்கேருந்து அந்த ஹேர் பலூன் நோக்கி சுடுறான். அதில் அதிர்ச்சியில் அந்த குட்டி பொண்ணு தண்ணியில் விழுந்துடுறான். அப்போ அந்த இடத்துல தப்பிச்ச இன்னும் 2 வாட்டர் பைக்கில் இருக்கிறவங்களும் அந்த இடத்தோட தலைவனும் 3 பேர் வேகமாக அந்த குட்டி பொண்ணை நோக்கி வரணும். அப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, காலில் ஒரு ரோப்பு கட்டிக்கிட்டு இங்கேருந்து கீழே குதிக்க போகிறேன், நீ அதுக்கடி மேலே கட்டிடு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கட்டியும் ஹீரோ குதிச்சிடுறாரு. ஹீரோ நாங்கள் கட்டிடுறாங்க. ஹீரோ அழகாக போய் அந்த குட்டி பொண்ணை தூக்கிடுறாரு. அவர் காலில் கட்டிடுற ரோப் பண்ணுறதுனால திருப்பி தன்னதான மேலே வருது. அப்போ அந்த 3 வாட்டர் பைக்கையும் இடிச்சு வெடிச்சு அவங்க 3 பேருமே இறந்துடுறாங்க. ஹீரோவே அந்த குட்டி பொண்ணையும் திருப்பி மேலே எடுக்கும் போது அந்த குட்டி பொண்ணோட முதுகில் இருக்கிற டேட்டாவை தலையில் பார்த்தா அது ஒரு நம்பர் மாதிரி தெரியுது. அதை வச்சு அந்த வயசானவர் ஒரு காம்பஸை வச்சு கால்குலேட் பண்ணி எந்த பக்கம் போனால் நிலவன்ற விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாரு. நெக்ஸ்ட் சீனில் அந்த ஏர் பலூனில் போயிட்டே இருக்காங்க. எங்கள்கிட்ட குடிக்க தண்ணியே இல்லை. அங்கே இருக்க ஒரு பாட்டில் எடுத்து கவுக்கும் போது 4 சொட்டு தண்ணி தான் இருக்குது. அதான் அந்த குட்டி பொண்ணோட உதட்டில் தடவி வைக்கிறார் ஹீரோ. இப்போ அந்த குட்டி பொண்ணு மேலே ரொம்பவே பாசமாக இருக்கார். இப்போ இவங்க ராத்திரி போய் மறுநாள் காலை கண்டுபிடிக்கிறாங்க. பார்த்தா இவங்களுக்கு நிலம் தெரியுது. இவங்க எல்லாருமே அந்த தீவில் லேண்ட் ஆகி அங்கே இருக்கிற நதியிலேருந்து வர சுத்தமான தண்ணியை குடிச்சு பசி ஆசிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரே ஒரு குடிசை தான் இருக்குது. இவங்க எல்லாருமே அந்த குடிசைக்கு போகிறாங்க. பார்த்தா 2 பேரோட எலும்பு கூடு இருக்குது. அந்த குட்டி பொண்ணு அங்கேருந்து வந்து ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதுக்கு கீ கொடுக்குறான். அதுலேருந்து மியூசிக் வருது. இந்த மியூசிக்கை நான் சின்ன வயசில் கேட்டிருக்கேன்னு அந்த குட்டி பொண்ணு சொல்கிறான். அப்போ தான் தெரியுது இந்த குட்டி பொண்ணோட அப்பா அம்மா தான் இவங்க தான் அந்த குட்டி பொண்ணோட முதுகில் அந்த டேட்டா வரைஞ்சிருக்காங்க. அதுக்கான டிசைன் பேப்பர்ஸ்லாம் இங்கே இருக்குது. இவங்கெல்லாம் வெளில வராங்க. ஹீரோ கடற்கரை ஓரத்தில் இருக்க ஒரு போட்டு எடுத்துக்கிட்டு செடி மணல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த இடத்தோட கிளம்புறாரு. அப்போ அந்த குட்டி பொண்ணு கேட்குறா, நீங்கள் எங்கேயாவது போய் தான் ஆகணுமான்னு கேட்கும்போது, ஆமாம் நான் எங்கேயாவது போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த குட்டி பொண்ணு ஒரு பாக்ஸை கொடுத்துட்டு இங்கேருந்து அழுதுகிட்டா ஓடிடுறான். அப்புறம் ஹீரோன்னு வந்து கேட்குறாங்க, நீங்கள் இங்கேருந்து போக தான் போகிறீங்கன்னு கேட்கும்போது, அதான் என் உலகம் சொல்லிட்டு ஹீரோ இங்கேருந்து போட்டு எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஹீரோயினும் அந்த குட்டி பொண்ணும் இங்கேருந்து ஹைட்டாக மேலே ஏறி போய் ஹீரோ போகிறத இங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வேறு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.